ஓகே, ஸோ இதுதான் பிஹைண்ட் த சீன்ஸ். இன்றைக்கி வந்து நான் வீடியோ எடுக்க இப்படி தான் செட் பண்ணியிருக்கேன். ஒரு குண்டா வச்சு அது மேலே கெட்டில் வச்சு அது மேலே ஃபோன் வச்சுருக்கேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ட்ரைபாடிங்க வச்சப்போ ஆக்சுவலாக அதனுடைய நிழல் வந்து கடாய் மேலே விழுது, அதனால நான் இப்படி வச்சுருக்கேன். ஹலோ சகோஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விவி வைப்ஸ். நான் பாரதி. தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க நம்ம என்ன பண்ண போறோம் இந்த வீடியோவில் அப்படின்னு. இருந்தாலும் இந்த இடத்த வச்சு நீங்க முடிவு பண்ணியிருப்பீங்க என்ன பண்ண போறோம்னு. குக்கிங் வீடியோ தான் பார்க்க போறோம். ஆக்சுவலி எனக்குமே ஷாக்கிங்காக தான் இருக்கு. நான் வந்து இந்த இன்ட்ரோவை வீடியோ எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா எடுத்துட்டு இருக்கேன். ரீசன் என்னன்னா, எனக்கே ஐடியா இல்லை அந்த வீடியோ எடுப்போம் அப்படின்னு. ஜஸ்ட் லைக் தட் ஒரு தாட் வந்துச்சு, ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்னு. ஸோ அதுக்காக எடுத்திருக்கேன். ஆல்சோ கேமரா வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஆங்கிள் தான் இருக்கும், பெருசா அதுல சேஞ்சஸே இருக்காது. உங்களுக்கு ரீசன் நானா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன் கேமராவை, அண்ட் எனக்கு ஹேண்டில் பண்றதுல புக்கு ஐடியாஸும் தெரியாது. இப்பதான் கத்துக்குட்டி அப்படிங்கறதுனால பிளீஸ் பேர் வித் மீ. அண்ட் உங்ககிட்ட இருக்க டிப்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ்ல, எப்படி வந்து வீடியோ வேற எப்படி கேமரா யூஸ் பண்ணி எடுக்கலாம் அப்படிங்கறத. ஒரு ஃப்ரெண்ட் வந்து இப்ப எனக்கு கொஞ்சம் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க, சோ கொஞ்சம் கொஞ்சமா நான் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றேன் கண்டிப்பா. சோ ஒன் மோர், தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆக்சுவலி வந்து பாக்குறவங்கள 50% மேல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எனக்கும் அது ரொம்ப மோட்டிவேட்டிங்கா இருக்கும். 50 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் என்னுடைய டார்கெட். சோ அந்த 50 சப்ஸ்கிரைபர்ஸ் வர்றதுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் வரும். சோ பிளீஸ் டூ தட். அண்ட் வாங்க நம்ம எப்படி சமைக்க போறேன்னு பாக்கலாம். ஆக்சுவலி இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, 5 தக்காளி, நல்ல பழுத்ததாக இருக்கணும். நான் வந்து தக்காளி ஆல்ரெடி அரைச்சி வச்சுட்டேன், அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்கலாம்னு தோணுச்சு. ஸோ இருக்கிற தக்காளியை வச்சு நான் உங்களுக்கு இங்கே காமிச்சிருக்கேன். பட் நீங்கள் நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. அப்புறம் மிளகாய்த்தூள், இது வந்து வெந்தயமும் சீரகமும் நம்ம வந்து வறுத்து வச்சுருக்கோம், இது வந்து அரைக்கணும். அப்புறம் பூண்டு, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் நிறையவே ஆட் பண்ணுவேன், அதனால் நான் நிறைய எடுத்திருக்கேன். அண்ட் உப்பு, அப்புறம் எண்ணெய், அவ்வளோதான் தேவை இருக்கா. 5 தக்காளிக்கு 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுட்டு 1.5 டீஸ்பூன் வந்து சீரகம் அப்படிங்கிற கால்குலேஷன் வச்சு நான் போட்டிருக்கேன். இப்போது போட்டுட்டு இதை வந்து சும்மாவே நல்லா கொஞ்ச நேரம் வெறுமனே வறுத்துட்டு, நமக்கு அந்த ஸ்மெல் வரும் இல்லையா, வெந்தயத்தோட ஸ்மெல் நல்லா நமக்கு ஃபீல் ஆகும், அது வரைக்கும் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். ஏன்னா இதை வந்து அரைக்கணும் நம்ம. ரொம்ப செம்மையாக இருக்கும். இதுக்கு வந்து நிறைய ஆயில் தேவைப்படும், ஏன்னா நிறைய ஆயில் வந்து அது கடைசியாக முடியும் போது பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். அப்படியே மேலே ஆயில் மெத்தந்துக்கிட்டு, ஸோ இது வந்து நல்லெண்ணெயில் செய்யுங்க. நல்லெண்ணெய் இஸ் ஹெல்தி, அதனால் அதில் செஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நல்லா, நான் வெறும் 5 தக்காளி தான் எடுத்திருக்கேன், ஆனால் எவ்வளோ ஆயில் ஊற்றுறேன் பாருங்க. 1.5 கப்புன்னு நீங்கள் வந்து கவுண்ட் வச்சுக்கோங்க. நான் வந்து அடிக்கடி நடுவுலையும் ஆட் பண்ணுவேன், அதனால் இப்போதைக்கு இவ்வளோ தான் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்ச நேரம் ஆச்சு, அப்பயும் வந்து எண்ணெய் காயவே இல்லை. அப்புறம் தான் நான் பார்த்தேன் கேஸ் வேஸ்ட் ஆன் பண்ணல. சூப்பர். இப்பதான் நான் பத்த வைக்கிறேன். எனக்கு வந்து நல்ல எண்ணெய் ஃபுல்லா அந்த காஞ்சி புகை வரும் இல்லைங்களா, அப்படி பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணி யூஸ் பண்றது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வந்து அதை நல்லா காய விட போறேன். இந்த மீன் டைம் பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்தீங்களா, தெரியுமோ தெரியலையோ போட்டிருக்கேன், அதை அரைச்சுக்கிறேன். ஆக்சுவலி இதை அரைக்கும் போதே இது நல்லா காஞ்சிருச்சு, கரெக்டா அதை அரைப்பட்டு முடியவும் நல்ல எனக்கு காயவும் கரெக்டா இருந்துச்சு. ஸோ நான் ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்க. ஸோ எப்படி இருக்கு பார்க்க, நான் சுட்டுக்கிட்டே இருக்கேன் இதுல. ஓகே, ஸோ நான் இப்ப வந்து இதுல அப்படி ஆயில்ல வந்து அந்த பூண்டு காமிச்சேன் இல்லையா, அதை வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஆக்சுவலி நீங்க அப்படியே கூட போட்டுக்கலாம், உங்களுக்கு வந்து முழுசா பிடிக்கும் அப்படின்னா நீங்க அப்படி கூட போட்டுக்கலாம். பட் எனக்கு வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி போடுறது ரொம்ப பிடிக்கும். அதாவது அது ஒவ்வொரு பைட்லயும் வந்து அது கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வந்து அப்படி கட் பண்ணி போட போறேன். அண்ட் இதுல எவ்வளவு பூண்டு வேணாலும் சேர்த்துக்கலாம், உங்களுக்கு அந்த ஃபிளேவர் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ நான் வந்து இதை ஒட்டி கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிடுறேன். ஓகே, ஆஃப் பண்ணியாச்சு ஆல்ரெடி, பட் இருந்தாலும் போட்டுட்டேன். இப்போ வந்து நான் ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கிறேன். லைட்டா அது இவ்வளவுதான் பொரியணும், இவ்வளவு பொரிஞ்சா போதும். ஏன்னா இதுக்கு மேல போச்சுன்னா வந்து ரொம்ப டார்க்கான இது ஆயிடும். இதோட
நான் அரைச்சு வச்சிருக்கேன் இந்த தக்காளி பியூரி சொன்னேன் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து எப்படின்னா, நீங்க வந்து ஹைபிரிட் தக்காளியில செய்யறீங்கன்னா நீங்க ஃபில்டர் பண்ண வேண்டி இருக்கும். ரீசன் என்னன்னா, அதுல இருக்க அந்த சீட்ஸ் வந்து அப்படியே இருக்கும். நம்ம ஊர் தக்காளி யூஸ் பண்றீங்கன்னா நீங்க அப்படியே கொட்டிக்கலாம், தண்ணி சேர்க்க வேண்டாம், அதுல இருக்க தண்ணியே போதும் ஆக்சுவலா. சோ அப்படி போட்டுட்டு பாத்தீங்களா, ஆயில் இப்பவே எக்ஸ்ட்ரா தெரியுது. சோ அப்படிதான் இருக்கணும். இது வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸ் ஆக்சுவலா, ரொம்ப நேரம் இது வந்து இருக்கும். இதுல வந்து என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் இப்போ இந்த டைம்ல வந்து போட்ட உடனே வந்து நான் கொஞ்சோண்டு மஞ்சள் ஆட் பண்றேன். மஞ்சளுக்கு வந்து இன்னொரு இதை சொல்லணும் நான் உங்களுக்கு, இன்னைக்கு டிப்னு வச்சுக்கோங்க. இதை இப்போ யாருக்காவது பாடி ஹீட் பாடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து நம்ம மஞ்சள் ரொம்ப கம்மியா யூஸ் பண்ணுவோம். பிகாஸ் அதுவும் வந்து ஹீட் ஜெனரேட் ஆகும். மஞ்சள் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது, பட் நம்ம எவ்வளவு சேர்த்துக்கிறோம் அப்படிங்கறதும் கண்டிப்பா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம இப்ப வேலைக்கு போறோம், நமக்கு வந்து கரெக்ட் டைம்க்கு நம்ம தண்ணி குடிக்க மாட்டோம், சாப்பிட மாட்டோம் போது இன்னும் அதிகமா ஹீட் ஜென்ரேட் ஆகும் பாடி. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு மஞ்சள் வந்து ஓரளவுக்கு ரொம்ப மினிமலா சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதை வந்து நம்ம இப்படி விட்டுற போறோம். மீன் வயல் நான் போய் பாத்திரம் தேய்ச்சிட்டு வந்துடுறேன், ஏன்னா நிறைய குவிந்து கொண்டிருக்கின்றது பாத்திரங்கள். இது வந்து ஓரளவுக்கு கொதிச்சதும் சிம்முக்கு மாத்திடலாம். கொஞ்சம் கொதிக்கிட்டவங்க இருந்தாலும் இப்போதைக்கு நான் மீடியம்ல வச்சிருக்கேன். இப்போ அது ஓரளவுக்கு கொதிச்சதுனால நான் வந்து இதை சிம்முக்கு மாற்றிட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஆயிலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தனியாக வர ஆரம்பிச்சிருச்சு. அப்பப்போ இதை வந்து நம்ம இந்த கார்னர்ஸ் மட்டும் எடுத்து விட்டுக்கலாம். இன்னும் ஆக்சுவலி இது ரொம்ப நல்லாலாம் கொதிக்கலை, நல்லா கொதிக்கும்போது பார்த்தீங்கன்னா வெளியெல்லாம் தெரியும். ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் போதும், 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. வேணும்னா நீங்கள் அப்புறம் கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சப்போஸ் அது தெரியல அப்படின்னா லாஸ்டில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து அது சீக்கிரம் வதங்குறதுக்காக தான் உப்பு இந்த ஸ்டேஜில் போடுறேன். இப்போ வந்து நான் அந்த வெந்தய பவுடர் இருக்கு இல்லையா, வெந்தய சீரகம், அதை வந்து நான் இதில் போட்டுறேன் பாருங்க. இது நல்ல வாசனை தரும். தேங்க்ஸ் டு மகி. ஆக்சுவலி இந்த ரெசிபி வந்து அம்மா சொல்லி கொடுத்தாங்க எனக்கு. பட் இந்த வெந்தயமும் சீரகமும் அரைச்சி போடுறது மட்டும் கூட ஆட் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும்ங்கிறது வந்து மகேஸ்வரி தான் ஐடியா கொடுத்தா. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம இதுல வந்து மிளகாய் தூளும் ஆட் பண்ணுவோம். ஆக்சுவலி ஒரு 3 to 4 minutes ஆயிடுச்சு சிம்ல வச்சு. நான் இதை அப்படியே விட்டு இங்க பாருங்க கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நான் உங்களுக்கு வந்து டைம் லாப்ஸ்ல தான் காட்டுறேன். ஸோ உங்களுக்கு நல்ல டிஃபரன்ஸ் தெரியும் கலர்ல. இப்போ இதில் நான் வந்து மிளகாய் தூளா ஆட் பண்ணுறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. யூஸ்வலாக நான் சாம்பார் பொடியும் போடுவேன், சம்டைம்ஸ் வந்து வெறும் மிளகாய் தூளும் போடுவேன். இன்னைக்கு நான் வெறும் மிளகாய் தூள் தான் போடுறேன். ஒரு 1.5 ஸ்பூன் வச்சுக்கோங்களேன். நான் வந்து எனக்கு வந்து ரொம்ப காரம் வேண்டாம், அதனால நான் திட்டி தான் போடுறேன். இதுக்கு மேலே நம்ம சின்ராசை கையில் பிடிக்க முடியாது. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும் இதுக்கு மேலே. இப்போ நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுவேன். விட்டீங்கன்னா போதும், கலர் சேஞ்ச் உங்களுக்கே நல்லா தெரியும். நான் மறுபடியும் லாஸ்டா ஒன்ஸ் இதுல வந்து ஆயில் ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுட்டு எடுக்க போறேன். ஆக்சுவலி இப்போ வந்து நல்ல ஆயில் வந்துருச்சு பாருங்க, தனியாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் கொஞ்சம் அதை கிண்டி விட்டுட்டேன், அதனால கிளியராக தெரியல. இப்போ இதை இறக்கி வச்சுட்டு கடுகு உளுந்து கருவேப்பிலை அப்புறமா பெருங்காயம் போட்டு தாளித்து அதில் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு சப்போஸ் தாளிக்கிறது பிடிக்காது அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் எண்ணெய் ஊற்றி பூண்டு போடுறோம் இல்லையா, அப்போவே பெருங்காயமாக ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இது வந்து நீங்கள் கிட்டத்தட்ட ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 மந்த்துக்கு நல்லாவே இருக்கும், கெட்டு போகாது. அண்ட் நீங்கள் லாங் ட்ராவல் எல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா இதை எடுத்துகிட்டு போகலாம் தாராளமாக, 1 வாரத்துக்கு கெட்டு போகாது. இன்னும் ஒன்றே ஒன்று தாளிக்காமல் வச்சுக்கோங்க அப்படி ட்ராவலுக்கு கொண்டு போகிறப்போ மட்டும். ஓகே இது ரெடி ஆயிடுச்சு. இது ஆறுனதும் நான் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட போறேன். யே, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த பாத்திரம் செய்யறதுக்காக வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ளீஸ். பை.